இன்னைக்கு டைஜஷனுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மல்லி, மிளகு, கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதை நல்லா வறுத்துட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுக்கு பொடியை ஒரு 4 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. சுக்கு இல்லை, பொடி இல்லாட்டா நம்ம சுக்கு கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு திரித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். மை பொடிச்சு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பாட்டிலில் 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் வெளியில் வச்சுருந்தாலே. இப்போ நம்ம அதை தண்ணியில் கொதிக்க வச்சு டீ மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். 1.5 கிளாஸ்க்கு தண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ இந்த தண்ணியில் இந்த பொடியை 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் போட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு எடுத்து வடிகட்டி குடிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனக்கற்கண்டோ போட்டு ஆட் பண்ணி நம்ம குடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பராக டைஜஸ்டன்ஸ்க்கு இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ டைஜஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு கோல்டு காஃபு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை குடித்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.